வண்டியோட பிரேக்கை வந்து பிடிச்சி பிடிச்சி விடுற மாதிரி இருக்கும். அண்ணாத்த கிளம்பலாமா? ரொம்ப தூரம் போயிட்டாராம். ஏதோ ஒரு சின்ன இன்சிடென்ட்டான மொத்த லைஃப்புமே மாறிடுச்சுன்னு சொல்லுவாங்களே, அப்படிதான் இந்த படமே. 96ல வந்து பாஸ்ட் ப்ரெசன்ட் அப்படின்ற மாதிரி ரெண்டு ஆஸ்பெக்ட்ல இருந்தது. ஸோ ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த பாஸ்ட்லையும் ப்ரெசன்ட்லையும் கொஞ்சம் சேமா இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அந்த விஷயங்களை பத்தி பார்ப்போம். பேரலல்ஸ் ஆஃப் 96. ஸ்கூல் ஜானுவோட இன்ட்ரோ ஷாட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு சில ஷார்ட்ஸ் வரும். அதாவது ஸ்கூலுக்குள்ள நம்மளை கூட்டிட்டு போற மாதிரி ஒரு சில ஷார்ட்ஸ் வரும். ராம் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூலுக்குள்ள போகும் போது அந்த ஷார்ட்ஸ், எக்ஸாக்ட் அதே ஷார்ட்ஸ்ல ராம் அந்த கேரக்டர் வந்து நடந்து போற மாதிரி இருக்கும், படிக்கட்டுல ஏறுற மாதிரி இருக்கும். இது எல்லாத்துலயுமே அந்த அந்த ஷார்ட்டுக்குள்ள ராம் இருப்பாரு. ஜானு இன்ட்ரோ ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த அதே ஷார்ட்ஸ் வரும், பட் அந்த ஷார்ட்ஸில் ராம் இருக்க மாட்டார். பட் ராம் வந்து ஜானுவை தேடி போகிற மாதிரி இருக்கும், அப்படி இல்லைனா அது அந்த பாஸ்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ப்ரெசன்ட் ராம் அந்த எம்டி கிளாஸ் ரூம்க்கு வருவார். ஜானு உட்காந்துருந்த அந்த இடத்துல அவர் வந்து உட்காருவார். கொஞ்சம் தள்ளி இருக்கிற டேபிளை கொஞ்சம் இழுத்து அவர்கிட்ட பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும். இந்த விஷயம் வந்து ஜானு வந்து ஸ்கூல்ல இருந்து 12th முடிச்சுட்டு போறதுக்கு முன்னாடி அதே எம்டியான கிளாஸ் ரூம்ல வந்து இந்த ரெண்டு போர்ஷன்லயுமே உட்கார்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். ஜானு வந்து உட்காந்து அந்த இடத்த ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும், தடவி அந்த டேபிளை தடவி கொடுக்குற மாதிரி இருக்கும். ராமோட இடத்துல போயிட்டு அந்த டேபிளை அடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த பேரலா இந்த ரெண்டு விஷயமும் சிமிலரா இருந்தது. திங்கட்கிழமை கண்டிப்பாக ஜானு ஸ்கூலுக்கு வருவா அப்படின்ட்டு ராம் வந்து ரொம்ப வேக வேகமாக கிளம்பி ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கே ஜானுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. இதே மாதிரி தான் ரீயூனியன்லையுமே ஜானுக்கு முன்னாடி ராம் வந்துட்டு வர்றாங்க. ஜானு எதிர்பார்த்து அவர் இருக்க மாட்டார், பட் இந்த ரெண்டுமே சிமிலராக இருந்த மாதிரி இருந்தது. ஜானுவை படத்துல ரெண்டு இடத்துல பிரிகிற மாதிரி சீக்வன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் அவங்களோட 10th எக்ஸாம் முடிஞ்சிட்டு அந்த பாலத்துல இருந்து அவங்க ரெண்டு பேரும் பிரிகிற மாதிரி இருக்கும். சரி நான் போயிட்டு வரேன். அண்ட் அடுத்த பிரிவு எங்கன்னா ஏர்போர்ட்ல அவங்க பிரிஞ்சு போறது இருக்கும். இந்த ரெண்டு பிரிவுக்கும் என்ன சிமிலரா இருந்தது அப்படின்னா ரெண்டு இடத்துலயுமே வந்து ஜானு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் அவர் அந்த இடத்துல நின்றுட்டே இருக்கிற மாதிரி ஒரு சில ஒரு எமோஷன்ஸ் கேரி பண்ற மாதிரி ஒரு சில ஷார்ட்ஸ் இருக்கும். ஜானு வந்துட்டாடா 96 படத்தில் ஜென்ரலாக நோட் பண்ண ஒரு சில விஷயங்களை பற்றி பார்க்கலாம். அவரோட ஃப்ரெண்டுக்கு வந்து நான் சொல்லாமலே அவர் கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிற சீக்வன்ஸில் வந்து அவங்க வந்து கையில் ஒரு நோட் புக் வச்சுக்கிட்டு தலையில் தட்டுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். முன்னாடியுமே வந்து அவங்க வந்து பயாலஜி கிளாஸ் தான் எடுத்துகிட்டு இருப்பாங்க, பாட்னியோ பயாலஜியோ சம்திங். இந்த ரெண்டு சீக்வன்ஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது அந்த போர்டில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹார்ட் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அவங்க ஹார்ட்டை பற்றி ஏதோ கிளாஸ் நடந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அது பார்க்கும்போது நல்லா இருந்தது. ஜானு 10th படிக்கும் போது ராம் இருந்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தலைக்கு பின்னாடி பல வகையான பூக்கள் வச்சுக்கிட்டே வருவாங்க. அண்ட் குறிப்பா பாத்தீங்கன்னா எப்பெல்லாம் ராம வந்து தனியா மீட் பண்றாங்களோ, தனியா ராம அவங்க ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்துல நின்று பேசிக்கிற மாதிரி சீக்வன்ஸ் வர்றப்பெல்லாம் ஒரு சைட்ல மல்லிப்பூ மட்டும் வச்சுட்டு இருப்பாங்க. நல்லா படிக்கணும் சரியா? அண்ட் இன்னொரு ஒரு ஆஸ்பெக்ட் என்னன்னா ராம் இருந்த வரைக்கும் அவங்க தலையில நிறைய பூக்களோட இருப்பாங்க. 10th அவர் போனதுக்கு அப்புறம் 11th 12th பாட்டு இந்த சீக்வன்ஸ்ல இது எதுலையுமே வந்து பாத்தீங்கன்னா பூ அப்படின்றது அவங்க தலையில இல்லாம போயிடும். பிரசன்ட் ராம் வந்து அவரோட மெமரி பாக்ஸ்ல இருந்து 10th ஸ்டாண்டர்ட்ல இங்க் அடிச்ச அந்த ஷர்ட் எடுத்து த்ரிஷா கிட்ட கொடுக்குற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அந்த சீக்வன்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த ஷர்ட்டை வந்து அவங்க வந்து எடுத்து ஸ்மெல் பண்ற மாதிரி இருக்கும். அவங்க குளிச்சு முடிச்சுட்டு மழையில நினைஞ்சு வீட்டுக்கு வந்த பிறகு குளிச்சு முடிச்சுட்டு ராமோட ஷர்ட்டை போட்டு தான் அங்கே இருப்பாங்க. அந்த ஷர்ட்டையுமே அவங்க ஸ்மெல் பண்ணுவாங்க.
கிரஷன் ஜானு வந்து இந்த ஸ்மெல் பண்ணி பார்த்த இந்த விஷயம் வந்து ராமோட ஒரு சில விஷயங்களை என்னால் கனெக்ட் பண்ணி பார்க்க முடிஞ்சது. ரீயூனியனில் மீட் பண்ணதுக்கப்புறம் ஜானுக்கு வந்து அவர் ஃபுட் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு. ஃபுட் அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர்கிட்ட கொடுப்பாங்க. இவங்களோட ஸ்மெல் அவங்க எடுத்துக்கிட்டதும் இவங்களோட ஸ்பூனில் அவர் சாப்பிட்டதுன்றது ஒரு சிமிலராக இருக்க மாதிரி இருந்தது. எந்த அளவுக்கு பாஸ்ட்டை வந்து தொடர்ந்து ரீகலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, அதுக்குள்ளேயே அவர் இருக்காருன்றத இன்னொரு விஷயமா பிரதிபலிக்கிறதா, ராமோட பெட்ரூம்ல வந்து அவங்க ஸ்கூலோட குரூப் போட்டோ இருக்கும். ராமோட ஷர்ட்டை போட்டுக்கிட்டு தான் அவங்க ரிட்டர்ன் ராமோட வீட்டிலேருந்து ஹோட்டலுக்கு வருவாங்க. ஹோட்டல்லேருந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஏர்போர்ட் போகிற மாதிரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்க வெளியே வரும்போது த்ரிஷா வந்து ஏதோ ஒரு பேக்கை ஒன்று கையில் ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கார்ல ஏற வரைக்கும் அந்த பேகை ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது என்ன பேக்னு எனக்கு தெரியல, பட் என்னோட கேஸா அது என்னவா இருந்ததுன்னா அவங்க போட்டிருந்த அந்த ஷர்ட்டை தான் அவங்க கழட்டி அந்த பேக் உள்ள வச்சு எடுத்துட்டு வந்துருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அது எதை கனெக்ட் பண்ற மாதிரி இருந்ததுன்னா, ராம் வந்து ஜானோட ட்ரெஸ்ஸை கடைசியில் மடிச்சு அவரோட மெமரி பாக்ஸ்ல வைக்கிற மாதிரி இவரோட ட்ரெஸ்ஸை அவங்க பேக் பண்ணி எடுத்துட்டு போன மாதிரி எனக்கு தோணுச்சு. இப்படி எல்லா ஆஸ்பெக்ட்லையுமே ரொம்ப சிம்பிளான அப்ரோச்சில், ரொம்ப சிம்பிளிசிட்டியாக, ரொம்ப சைலண்ட்டாக நம்மளால் ரிலேட் பண்ணிக்கவும், ரொம்ப ஆழமாக அந்த கதைக்குள்ளே நம்ம ஒன்றி பார்க்கவும் முடியுதுன்னு நான் நம்புகிறேன். 96 என்றைக்குமே கல் கிளாசிக் தான். 96 படத்தில் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்ச விஷயங்களை பற்றி நான் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் நோட் பண்ணாத இன்னும் நிறைய விஷயங்கள் எதாக இருந்தனாலும் 96 மாதிரி அடுத்து என்ன ஃபிலிமை பற்றி நம்ம பேசலாம் அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு படத்தோட டயலாக்ஸை பற்றி நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினச்சேன். அண்ட் அந்த படம் இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு லவ் ஃபிலிம் தான், ஒரு பொலிட்டிக்கல் லவ் ஃபிலிம். அது என்ன படம்னு யோசிச்சுக்கிட்டே இருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. Thank you.